இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம், இன்றைக்கு உண்டான தத்துவங்களை பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு என்ன பார்க்க போகிறோம்னா மண்பானையை பற்றி பார்க்குறோம். மண்பானை பார்த்திங்கன்னா எவ்வளோ தண்ணி ஊற்றுறனாலும் சரி அது வந்து தங்கியிருக்கும், அது வந்து நல்ல வந்து இருக்கும், அது உடையிற வரையும் நல்ல யூஸ் ஆகும். உடஞ்சிருச்சுன்னா அவ்வளோதான், அதை தூக்கி தவிர நம்ம தூர தான் போடணும். அதே மாதிரி தான் வந்து மனசும் அப்படி தான், உடையிற தண்ணியும் நல்லாயிருக்கும், உடஞ்சிருச்சுன்னா அவ்வளோ தான். அதனால் என்றைக்குமே வந்து மன உறுதியோடு நீங்கள் இருங்க. நமக்கு வந்து சாப்பாடு போடுறது வந்து எல்லாருமே வந்து ஆசை, சரி சதவீதம் பேர் வந்து ஆசைப்படாத சரி நம்ம மிச்சம் சாப்பாடு போடுவோம்ன்ட்டு. அது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு புண்ணியம் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து நிறைய பேர் போடுவாங்க. அதோட பசியாக இருக்கானே அவனுக்கு வந்து பசிக்கிறவனுக்கு நம்ம சாப்பாடு கொடுக்கணும் அப்படி எண்ணம் இருக்கிறத விட நமக்கு புண்ணியம் கிடைக்கும் அப்படின்னு நினைக்கிறவங்க தான் ஜாஸ்தி. பொதுவாக பார்த்திங்கன்னா நிறைய பேர் இருக்காங்க, அவங்க பார்த்திங்கன்னா பெற்றவங்களுக்கு சாப்பாடே போட மாட்டாங்க, சாப்பாடே போடாமல் வந்து கோயிலுக்கு போவாங்க, அங்கே போவாங்க, இங்கே போவாங்க. வயசான காலத்தில் அம்மா அப்பா கவனிக்காமல் எவ்வளோ பண்ணாலும் சரி அதில் எந்த புண்ணியமும் கிடைக்கும். இப்போ வந்து ஒரு பிளான் பண்ணுறோம், அது தோல்வினோடனே அது சரியில்லை, ஜாதகம் சரியில்லை, வீடு சரியில்லை, அது சரியில்லைன்னு அதில் அடுத்தவங்க மேலே எவ்வளோ குத்தம் போட முடியுமோ அதை தான் வந்து பாதி பேர் வந்து பண்ணுவாங்க. ஆனால் அப்படி பண்ணுறது ரொம்ப தப்பு. முதல்ல ஏன் அது வந்து முதல்ல பண்ண, ஏன் வந்து அப்படி இருக்குது, அப்போ இந்த திட்டம் சரியில்லை, இது வந்து நம்ம வேறு மாதிரி திட்டம் போடணும் அப்படின்னு சொல்லிட்டு அதை மட்டும்தான் நம்ம பார்க்குறதம்னா அடுத்தவங்க மேலே என்றைக்குமே நம்ம பழி போடக்கூடாது. முதல்ல பார்த்திங்கன்னா வாழ்க்கையில் உயர்னா அடுத்தவங்களை வந்து என்றைக்குமே நம்ம குறை சொல்லிக்கிட்டே இருப்பாங்க சில பேர். எந்த நேரமும் அந்த மாதிரி குறை சொல்லி வாழ்கிறத காட்டிலும் சரி அடுத்தவங்களை தாழ்த்தி பேசுறது வந்து ஒரு நாளும் வந்து தாழ்த்தியே பேசக்கூடாது. வாழ்த்து பேசாட்டாலும் பரவாயில்ல, தாழ்த்தி பேசுகிற குறைச்சா வாழ்க்கைன்னா பா என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒவ்வொன்றா நம்ம வந்து அதை எடுக்கணும் இதை எடுக்கணும் இது இப்படியே போயிட்டு கண்டிப்பாக வந்து சொல்லுவாங்க. அம்மா அப்பாட்ட ஏற்று பேசக்கூடாது, பெரியவங்கள்ட்ட இது ஏன் அப்படி சொல்கிறாங்கன்னா அம்மா அப்பா தான் வந்து சின்ன வயசுலேயே அம்மா தான் வந்து எல்லாமே சொல்லிக் கொடுக்குறாங்க, அந்த குழந்தைக்கு எல்லாமே சொல்லிக் கொடுக்கறதுனால நாளைக்கு இப்போ பெருசாக வளர்ந்தாலும் அம்மாவுக்கு வந்து எதுவுமே வந்து ஏற்று பேச. வாழ்க்கை வந்து என்னென்னா ஒரு வட்டம், நம்ம இன்றைக்கி அடுத்தவங்களுக்கு செய்தான் நாளைக்கு வந்து அது நமக்கே வந்து அப்படியே வரும். அதுவும் இப்போ இந்த காலத்தில் கேட்கணுமா அப்படியே சுற்றி சுற்றி நமக்கு வரும். நல்லது செஞ்சால் நல்லது வரும், கெட்டது செஞ்சால் கெட்டது வரும். நம்ம இன்னொருத்தரை வந்து எப்போ பாரு திட்டிக்கிட்டு இது பண்ணிட்டு குறை சொல்லிக்கிட்டு இருந்தால் இன்னொருத்தவங்க வந்து நம்மளை பண்ணுவாங்க. அதுதான் முக்கியம், அடுத்தவங்க மனசை நோக்கடித்தா அதே வேறு எத்தவங்க நமக்கு பிடிச்சவங்க வந்து நம்ம மனசை நோக்கடிப்பாங்க, அதே தான் நமக்கு கிடைக்கும். ஆனால் அதை புரிஞ்சு யாருமே வந்து செய்கிறதில்லை. அது பார்த்திங்கன்னா தச்சனை கொடுக்கும் கைகளை விட பார்த்திங்கன்னா தானம் கொடுக்குறக்கிறது தான் கடவுள் கொடுத்துக்கிட்டே இருப்பாரான். சரி பணம் கொடுத்துக்கிட்டே இருப்பார், நீ அடுத்த ஒன்று கொடுத்துக்கிட்டே இருந்தான்னா கடவுள் வந்து என்றைக்கு நம்ம கொடுத்துக்கிட்டே இருப்பார். ஏன்னா நமக்கு பிடிச்சவங்க வந்து நல்லா இருக்கணும் தான் எல்லோரும் நினைப்பாங்க. நம்ம கூட இல்லாட்டாலும் பரவாயில்ல, என்றைக்குமே நல்லா இருக்கணும் அப்படின்ட்டு தான் எல்லாருமே வந்து நினைப்பாங்க. பார்த்திங்கன்னா யார் ரெண்டு பேருக்கு சண்டை நடந்தாலும் யாராவது ஒருத்தர் தான் வந்து வெற்றி பெற முடியும், இன்னொருத்தர் தோல்வி பெற முடியும். ஆனால் சமாதானமும் வந்தால் ரெண்டு பேருமே வெற்றி பெற முடியும்.